Hello friends, welcome to my channel Thoughts to Think Tamil. In the video, we will chapter 12. Already first 11 chapters. You can see the description. So, in the chapter, the topic is the path to great answers. In the topic, we will see the focusing question. So, you already 11th, 10th chapter, you can see the path to the chapter. So in the chapter start பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க people don't decide their futures they decide their habits decide their future அதாவது நம்ம நம்மளோட ஃபியூச்சரை வந்து நம்ம டிசைட் பண்றதுல நம்ம ஹாபிட்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த ஹாபிட்ஸ் வந்து அதோட ஃபியூச்சரை வந்து தேர்ந்தெடுத்துக்குது அப்படினு சொல்றாங்க நம்ம என்ன ஹாபிட்ட ஃபாலோ பண்றோமோ அத பொறுத்து தான் நம்ம ஃபியூச்சர் இருக்கு 2 points in the chapter la solranga enna ask a great question find a great answer ninga evlo kevlo vande oru nalla kelvi kekringlo adhe alavukku vande oru nalla badhil kadaikum nu solranga indha great question kekkrad vande nam already paathirukom focusing question na enna so and focusing question kekkrad moolama nammaloada vaalkaiyila vande nammalku vande endha valiyila poradhu adakkana badhil kadaikum so in the focusing question kekkradhukku ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க நாலு விதமாக நம்ம வந்து ஃபோக்கஸிங் கிரேட் கொஷின் கேட்கலாம் இந்த சர்க்கிள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு குவாட்ரன்ட் இருக்குது நாலு பகுதி இருக்குது நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன் 1, 2, 3 and 4 ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்டில் வந்து பிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் செகண்ட் குவாட்ரன்ட்டில் பிக் ப்ராட் தேர்ட் குவாட்ரன்ட்டில் ஸ்மால் ப்ராட் ஃபோர்த் குவாட்ரன்ட்டில் ஸ்மால் ஸ்பெசிஃபிக் நம்ம இந்த ஃபோர்த்து குவாட்ரன்ட்லேருந்து போகலாம் அதாவது ஸ்மால் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஓகே இப்போ இந்த ஸ்மால் அண்ட் ஸ்பெசிஃபிக் வச்சு கேள்வி கேட்குறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கார் அவர் வந்து தன்னை வந்து தானே வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு என்னென்னா நான் வந்து எப்படி வந்து இந்த வருஷத்தில் வந்து 5% சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போது வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப ஸ்மாலாகவும் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குது ஏன் ஸ்மால்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் வந்து நார்மலாக இப்போ இருக்க மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷத்தில் வந்து 5% கூட தான் போகுது ஸோ அவர் எந்த எஃபர்ட் போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி 5%ன்றது ஒரு ஸ்மால் கோல் அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்மால் அண்ட் ஸ்பெசிஃபிக் இந்த கொஷின் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை ஸோ இது வந்து நாட் அவ்வளோ பெரிய கிரேட் கொஷின் இல்லை ஓகே அடுத்த குவாட்ரன்ட் என்னென்னா தேர்ட் ஒன் ஸ்மால் அண்ட் ப்ராட் இப்போ அந்த சேல்ஸ் பர்சன் வந்து எப்படி கேட்குறாருன்னா ப்ராடாக கேட்குறாரு ஆனால் ஸ்மாலாக கேட்குறாரு எப்படின்னா எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இதுதான் அவரோட கொஷின் இதில் வந்து அந்த சேல்ஸை நான் ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ண போகிறேனா இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் இதுக்கான எந்த ஆன்சரும் இல்லை ஸோ இது வந்து ஒரு பிளாங்கான கொஷின் இது மூலமாக எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல ஸோ இந்த கொஷினும் வந்து ஒர்த் இல்லை ஸோ அதுக்கடுத்து செகண்ட் குவாட்ரன்ட் பார்க்கலாம் அதில் என்ன இருக்குன்னா பிக் அண்ட் ப்ராட் இருக்கு ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா நான் வந்து என்னோடய சேல்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு இந்த கொஷின் வந்து செம்ம சூப்பர் கொஷின் ஏன்னா இப்போ இருக்க சேல்ஸை விட அப்படியே டெவலப் பண்ணணும் அப்படின்றது ஒரு நல்ல கோல் ஆனால் அவர்கிட்ட வந்து எப்படி பண்ணணும் இல்லை இந்த வருஷத்தில் இந்த கோல் அட்டைன் பண்ணுமா இல்லை இன்னும் 5 வருஷத்துலையா அவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அந்த கொஷினில் வந்து ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை ஸோ இதுவுமே அவ்வளோ பெரிய கிரேட் ஆன்சரை கொடுக்கறதில்ல அடுத்து லாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டோட கொஷினை பார்க்குறோம் பிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் இங்கே அவர் என்ன கேட்குறாருன்னா எப்படி நான் என்னோடய சேல்ஸை டபுள் பண்ணுறது அதே நேரத்தில் 6 மாதத்தில் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு சூப்பர் கொஷின் ஏன்னா டபுள் சேல்ஸுன்றது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமானது தான் ஏன்னா இப்போ இருக்கிறது அப்படியே இன்னொன்று டெவலப் பண்ணுறது இப்போ 5% சேல்ஸ் இருந்தால் 10% எப்படி அப்படியே டபுள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் 6 மாதத்தில் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ இது வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்குது அந்த கோல் வந்து கொஞ்சம் பிக்காகவும் இருக்குது ஏன்னா டபுள் சேல்ஸ்ன்றது அவ்வளோ ஈஸி இல்லை அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குது 6 மந்த்ஸில் பண்ணும் ஸோ இது வந்து ஒரு கிரேட் கொஷின் ஸோ இந்த ஒரு கொஷினை தான் வந்து நம்ம வந்து கிரேட் கொஷின் சொல்கிறோம் நம்ம ரிமைனிங் குவாட்ரன்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல அதெல்லாமே ஒர்த் இல்லை அந்த மாதிரி கொஷின் நீங்கள் கேட்கக்கூடாது
ஓகே, இப்போ கிரேட் கொஷின் நம்ம கையில் கிடச்சாச்சு. ஸோ இந்த கிரேட் கொஷினை எப்படி ஃபோக்கஸிங் கொஷினாக மாற்றுறது அப்படின்னா, ஓகே எந்த ஒரு வேலையை நான் செஞ்சால் என்னோட சேல்ஸ் வந்து இன்னும் 6 மந்த்ஸில் டபுள் ஆகும் அப்படின்றதோட ஆன்சரை கண்டுபிடிச்சா அதுதான் அவரோட ஒன் திங். ஸோ அந்த ஃபோக்கஸிங் கொஷினில் அந்த ஒன் திங்கை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதோட ஆன்சரும் அவருக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போ அவருக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கோம்ல ஆன்சர்ஸை, அதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டியூவபிள், ஸ்ட்ரெச் அண்ட் பாசிபிள். டூவபிள்னால் செய்ய முடியும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த டூவபிள் ஆன்சர் எப்படின்னா, அவருக்கு வந்து இந்த டபுள் சேல்ஸ் எப்படி 6 மந்தில் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்குது ஆல்ரெடி, அதை செஞ்சால் மட்டும் போதும். இதுதான் வந்து டூவபிள் ஆன்சர். ஸோ அவர் ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த டாஸ்க்கை பண்ணுறாரு. ஓகேவா, இது தான் அதில் போகிறாரு, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவர் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கார். ஸோ இதுதான் டூவபிள் ஆன்சர். ஓகே, செகண்ட் வந்து அவர் செகண்ட் டைப் என்னென்னா ஸ்ட்ரெச் டைப். ஓகே, இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்க டீட்டெயில் மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பண்ணுறாரு. ஆல்ரெடி யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம கோல் வந்து நம்மளுக்கு தான் புதுசாக இருக்கும், அதை ஆல்ரெடி நிறைய பேர் அச்சீவ் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அவர் அவரோட லிமிட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறாரு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எஃபோர்ட் போட்டு பண்ணுறாரு. அப்போ வந்து அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஆன்சர் கிடைக்குது. அந்த ஆன்சர் மூலமாக செஞ்சால் அவர் வந்து கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டார்னா அந்த இதை வந்து கோலை அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஸ்ட்ரெச். தேர்டு டைப் ஒன்று இருக்குது, அது என்னென்னா பாசிபிள். ஸோ ஹை அச்சீவர்ஸ் எல்லாமே இதை தான் வந்து யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மொதல் 2 ஆன்சருமே தெரியும், தன்னால் என்ன வந்து என்ன எது பண்ணால் அதை அடைய முடியும்னு தெரியும். இன்னொன்று வந்து எப்படிலாம் ஸ்ட்ரெச் பண்ணலாம், இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க அதுவும் அவர் ரிசர்ச் பண்ணியிருப்பார். ஆனால் அதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தேர்ட் அவர் பண்ணுறாரு, நான் வந்து சாதாரணமாகலாம் செட்டில் ஆக மாட்டேன், மற்றவங்க போனது வந்து அவங்க சைடு வந்து அவங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணிருக்காங்க, ஸோ என்னால் அதையும் தாண்டி முடியும், அதை விட என்னால் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்புகிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் பாசிபிலிட்டி இருக்குது, அதை நம்ம எப்படி அடையிறதுன்னு சொல்லி அதுக்கான ஃபுல் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்பாங்க. ஸோ அடுத்து வரவங்க வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க பாருங்களே, அவங்க தான் ஹை அச்சீவர்ஸ். அவங்கள்ட்ட ஒரு கிரேட் கொஷினும் இருக்குது, அந்த கிரேட் கொஷினுக்கான கிரேட் ஆன்சரும் இருக்குது. ஸோ அவங்கவுங்க வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப பெட்டராக இருப்பாங்க. நார்மலாக இருக்கவங்க மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளோட கொஷினுக்கான இந்த ஆன்சர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம், இல்லை எந்த அளவுக்கு நம்மளால் முடியும், இந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவு எஃபோர்ட் வரையும் போடலாம், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க தான் அந்த பாசிபிள் ஆன்சரை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ கிரேட் கொஷினும் கிடச்சிருச்சு, கிரேட் ஆன்சரும் கிடச்சிருச்சு. இந்த கிரேட் ஆன்சர் வந்து நீங்கள் வந்து இதில் என்ன பிரச்சனைனா நியூவாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் இதை போய் செய்ய போகிறீங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து யாரும் உங்களுக்கு வந்து செஞ்சு வைக்கலை, ஒரு ப்ராசஸ் வந்து இல்லை. ஸோ நீங்கள் தான் ட்ரெண்ட் செட்டர் ஆக போகிறீங்க, நீங்கள் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நிறைய க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் இருக்கும், இல்லை சயின்ஸில் வந்து ஏதாவது ஒரு புதிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்கும், அவங்க அதை கண்டுபிடிச்சவங்க வந்து மற்றவங்க போகிற வழியிலே போயிருந்தால் அவங்களால அந்த புதுசாக அவங்களால அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்க இந்த பாசிபிள் ஆன்சரை தான் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து நான் போனேன்னா வேறு டைரக்ஷனில் போயிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குமோ அதை அவங்க அச்சீவ் பண்ணனால தான் புது புது நோய்க்கு வந்து நம்ம வந்து புதுசு புதுசாக வந்து அவங்க க்யூர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அவங்களாம் எப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி அச்சீவர்ஸ். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆத்தர் ஒரு டிப்பும் கொடுக்குறாரு. என்னென்னா, நம்ம வந்து சோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணால் புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் நம்மளை விட அதிகமாக ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க, செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட நாலேஜ் எப்படி வாங்குறதுனா புக்ஸ். ஸோ புக்ஸுன்றது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புக் ரீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம அந்த
புக்கை எழுதுனாங்களா அவங்களோட நம்ம வந்து கான்வர்சேஷன் பேசிகிட்ருக்க மாதிரி அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அவங்க லைஃப்பை நம்மளே அனுபவிக்கிறோம். அவர் வந்து அனுபவிச்சுட்டு அவர் நிறைய சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவங்களோட லெசன்ஸு இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த ஐடியா எல்லாமே கிடைக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்களோட கோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடான புக்ஸை படிங்க, ஸோ அதுக்கு உங்கள் கோலுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சாச்சு, கொஷின் நம்மள்ட்ட இருக்குது, ஆனால் இதை செய்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்து ரொம்ப எஃபர்ட் போடணும், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக எஃபர்ட் போடணும். மற்றவங்கள பார்க்காம, ஸோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நம்ம இதோட போதும் அந்த மாதிரிலாம் நினைக்காமல் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ஒரு மேஜிக் ஹேப்பன் ஆகும், புது ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம், நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணியிருப்போம், நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்போம், ஸோ டாப்பில் வந்து நம்ம இருப்போம். நம்மளுக்கு வந்து எல்லாரும் போகிற டைரெக்ஷனில் போனால் நம்ம நம்மளோட காம்படிட்டர்ஸோட ஷேர் வாங்கிட்டு தான் நம்ம அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தனி வழியில் போகும்போது டாப்பில் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, கம்மியாக இருப்பாங்க. ஸோ மொத்த அந்த காம்படிஷன் எதுவுமே உங்களுக்கு இல்லை, மொத்த மார்க்கெட்டுமே உங்கள் கையில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரோட பாயிண்ட்ஸு. ஸோ இதோட சம்மரியாக மூணு பிக் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா அதை சம்மரி, இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோமோ அது சம்மரி. ஃபஸ்ட் ஒன் வந்து திங்க் பிக் அண்ட் ஸ்பெசிஃபிக். நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து திங்க் பண்ணணும், பெரிய கோலாக இருக்கணும். அதே நேரத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். இப்போ நம்ம கோலுக்கான டெட்லைன் என்ன, எந்த நேரத்தில் வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கணும், எந்த நேரத்தில் எந்த ஸ்டெப்பை நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும். அடுத்து வந்து திங்க் பாசிபிலிட்டிஸ், என்னென்ன என்னால் செய்ய முடியும் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணாமல் நிறையா ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை வந்து அச்சீவ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். தேர்ட் வந்து பெஞ்ச் மார்க் அண்ட் ட்ரெண்ட் ஃபார் த பெஸ்ட். ஸோ உங்களோட பெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுங்கள், உங்களோட பெஞ்ச் மார்க்கை வந்து அங்கே செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரோட பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.